பாருங்கள் ஆட்டு மூளை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லெண்ணெயில் தாங்க செய்கிறேன். நிற்கிறேன் வீட்டில் செக்காண்ண நல்லெண்ணெய் கடாயை வச்சுட்டேன். இதை பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன். போதும் எண்ணெய் நான் ரொம்ப ஊற்றலை, ஏன்னா ஒரே ஒரு மூளை அது, அதனால் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிக்கினா அதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு கடுகு போட்டுடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடு ஏறிச்சு, நம்ம இப்போது கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சு வரட்டும், அதோ கூட கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஒரு மூளை இது. கடுகு பொரிஞ்சாச்சு, இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் தான் வெங்காயம் போடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த வெங்காயத்தை கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டு கொஞ்சம் வதங்கட்டதுக்கு தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன், எடா தொக்கு மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணெய் இது எனக்கு. அதனால் நான் பாருங்கள் இப்போது இஞ்சியும் போட்டு வதக்கிட்டேன். இப்போ இதாக கூட தக்காளி போட்டுடுறேன். தக்காளி போட்டாச்சு, இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டணும். இதாக கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டேன். நம்மளுக்கு இது கூட கொஞ்சம் நான் சீரகமாக தட்டி போடுவேன், அதை அப்போ இறக்க சொல்ல நான் போடுறேன் அதை. இப்போ பாருங்கள் எல்லாம் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதாக கூட நான் மூலியை சேர்த்துட்றேன். இப்போ பாருங்கள் மூலியை சேர்த்தாச்சு. இப்போ இதாக கூடவே நானிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகுத்தூள் தான் நல்லா சேர்க்கணும். சும்மா கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக தான், ரொம்ப கிடையாது. இங்கே பாருங்கள் அந்த ஒரு மூளைக்கு ஏற்றது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் நம்ம. நான் எப்போவுமே நான் வறுத்து மிளகுத்தூள் அரைச்சி வச்சுப்பேங்க நான், அதுதான் இப்போ நான் சேர்க்குறேன். நான் எப்போவுமே மிளகுத்தூள் வறுத்து தான் போடுவேன். பாருங்கள் இதுக்கு மிளகுத்தூள் காரம் தான் இதுக்கு அதிகமாக நான் சேர்ப்பேன் இதுக்கு. இப்போ இது அப்படியே நம்மளுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் சீரகம் நான் ஒன்றும் அதிகமாக இடித்து இதை பாருங்கள் தூவி விட்றேன். இது சீரகம் போட்டு நம்ம சாப்பிட்டோமா இது ஒரு டேஸ்ட்டு தரும். இது பாருங்கள் அப்படியே உடையாமல் நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கணும் அந்த மூளையை. பாருங்கள் இப்போ அந்த மூளையை நான் ரெடி பண்ணிட்டேன். இது எந்த அளவுக்கு நான் உடையாமல் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்காக வேண்டி நான் ஆட்டு மூளை எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.